15th அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஞாபகம் வரும். ஆனால் தர்கா டோனில் வந்து நீங்கள் ஜூன் 15th சொன்னால் ரெண்டு ஸ்டெப் பின்னிங்காகி பார்ப்பாங்க. அவங்க கண்ணை பார்த்தா தெரியும் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு. எஸ், பல உடைமைகள் உடைக்கப்பட்ட, பள்ளிவாசல்கள் நொறுக்கப்பட்ட, ரெண்டு அப்பாவி உயிர்கள் அணியாமல் பழி போன அந்த பிளாக் ஜூன் 15th. 5 வருஷம் கழித்து இந்த கொடூரத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த வீடியோவை போட்டது சரின்னு நினைக்கிறோம். இதில் நடந்த கெட்ட விஷயங்களை 5 வருஷமாக பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி பார்ப்போம். இதில் என்னடா நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஜூன் 15th பற்றி பார்க்க போகிறோம். 15th of June என்றது நம்மளை அடிக்கணும்னா துரோகம் என்ற ஒரு ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அடிக்கிறது எவனும் வெளியிருந்து வரல. சில வீடியோலுக்கு அடித்தவனுக்கு எந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கான். ஸோ ஆல்ரெடி வந்து போய் பழையினவனுங்க தான். அப்புறம் இது நடக்கிற வரை நமக்குள்ள தௌஹீத், தப்லீக், தரிகா, நீலம், பச்சைன்னு பழைய பிரிவுகள். ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் மிஞ்சது ரெண்டே பிரிவு தான். ஒன்று பாதிக்கப்பட்டவங்க, இன்னொன்று பாதிக்கப்படாதவங்க. பிரச்சனைக்கு அப்புறம் 2 வீக்குக்கு மேலே கர்ஃபியூ போட்டிருந்தாங்க. பலரோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் யாரும் பசியில் இருக்கல. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க, எந்த கொள்கை வேறுபாடும் இல்லாமல். ஸோ இப்படி ஒன்று நடந்து நம்மளை ஒத்துமையாக்கிய நாள் இந்த ஜூன் 15th. அதுக்கப்புறம் முக்கியமாக பல பேரோட சுயரூபம் தெரிய வந்துச்சு. நம்ம ஓட் போட்ட நம்ம தலைவர்களில் யார் நமக்கானவங்க, யார் அவங்களோட பதவிக்காக மக்களை காட்டி கொடுக்குற துரோகிகள்னு நாம் தெரிஞ்சுக்கிட்ட நாள் இந்த ஜூன் 15th. இன்னும் சொல்ல போனால் 2015 ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் தான். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பல இடங்களில் இந்த உதவிகள் வந்துச்சு. உடைக்கப்பட்ட பள்ளிகள் இருந்ததை விட ரொம்ப ஆடம்பரமாக கட்டப்பட்டுச்சு. உடைக்கப்பட்ட வீடுகளை அரசாங்கமே கட்டி கொடுத்தாங்க. போன 2 உயிர்களை தவிர மற்ற எல்லாமே திரும்ப வந்துச்சு. இந்த இன்சிடெண்ட் உலகத்தில் நீதி மொத்தமாக சாகலை, மனிதாபிமானம் என்றது கொஞ்சமாச்சும் உயிரோடு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வச்சிச்சு. மொத்தத்தில் இதனால் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாம் ஒத்துமை இருக்கிற வர எவனாலையும் எதுவும் கொடுங்க முடியாது. அப்போ நாம் ஒன்றா சேர்ந்து இருந்த மாதிரி தொடர்ந்தும் இருந்திருந்தால் இப்போ நமக்கு இந்த நிலைமை வர வேண்டிய அவசியம் இல்லை. மறதி ஒரு தேசிய வியாதி.